ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 28/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 16 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 11:41 பின்பு தசமி. நட்சத்திரம் கேட்டை. அதிகாலை 5:22 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில செவ்வாய் பகவானும் உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால அதிகார தோரணை அதிகமாகும். கடந்த காலங்களில் களவு போன ஆடம்பர பொருள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். புதிய பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தளவாள இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர்மலை திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டையன் 4. அனுகூல மூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது அதைவிட சிறப்பு. பொதுவாகவே அஷ்டமத்தில் சந்திரன் இருந்ததுன்னு வைங்களேன், கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்திலும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் திருமணம் தடைபட்ட பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். பிள்ளைகள் வகையில் தொல்லையை சந்தித்தவங்க இன்றைய நாளில் பெருமையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை ராயர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அதாவது உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DF.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டுக்களோடு பதவி உயர்வும் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு வகை ஆதாயங்களும் மட்டும் அல்லாமல் அரசியல் ஆசையும் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. லாபங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு க்ஷேமங்களும், அதாவது உடல் க்ஷேமங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SV. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகள் குடும்பத்தில் அமையும். சுப செய்திகள் தேடி வரும். தடைப்பட்ட திருமணம் இன்றைய நாளில் நடந்தேறும், அதாவது தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் இன்றைய நாளில் உறுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரபுத்திர நாயனார். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EY. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JZ. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி இடம் மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். உங்களுடைய ஆசைகளுக்கு மேலாக பிள்ளைகள் வகையில் பெருமையான சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜீவனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். மிகப்பெரிய இயந்திர தளவாடங்கள் அல்லது கனரக வாகனங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க இன்றைய நாளில் அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்குது. உயர்வுக்கு மேலே பதவியும் கிடைக்கும். பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த வியாபாரமாக இருந்தாலும், அதாவது பருப்பு விற்கிறவங்களிலிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ தெரிந்து மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டிகளால் பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இள வயது பாலகர்களுக்கும் இள வயது பாலகிகளுக்கும் வயது வந்த பெண்களுக்கும் வயது வந்த மனுஷாளுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய, அதாவது வயது வித்தியாசமின்றி பாரபட்சமின்றி அனைத்து வயதில் உள்ளவர்களுக்கும் ஆர்ப்பாட்டமான அதிகாரமான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய, அந்தந்த வயதுக்கு தகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் யோகிஷ்டாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யோகிஷ்டாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ராகு காலத்தில் விளக்கேற்றுவதன் அவசியம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ராகு காலத்தில் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று 7 நாட்கள் இருந்தால் கூட, அந்த 7 நாட்களும் 7 கிரகங்களுக்கு பாத்தியம் உள்ளதாக இருந்தால் கூட காரகத்துவம் பெற்றதாக இருந்தால் கூட, இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நேரமில்லாத ஒரு சூழ்நிலை நாட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளில் குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பகவானுக்கு உண்டான சிறப்பு. நவ கிரகங்களிலேயே சாயா கிரகமாகவும் ஷர்ப கிரகமாகவும் பின்னோக்கி சொல்லக்கூடிய எதிர்மறையாக நகரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானை வந்து ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் அதாவது 10 பேர் நடந்து போனால் கூட அந்த 10 பேரில் ஒருத்தர் நீங்கள் தனித்தன்மையோடு தெரியக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு கால பூஜைகளும் ராகு காலத்தில்
ஏற்றக்கூடிய எண்ணெய் தீபங்களும் ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய அதாவது எலுமிச்சை தீபமும் நிச்சயமாக அருளும் என்பது பொதுவான நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, நம்பப்படுகிற நம்பிக்கொண்டிருக்கிற நியாயமான நம்பிக்கையாக ஆன்மீகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வதுதான் பெரிது என்ற தத்துவத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.